நிறைய கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையை பார்த்துருப்போம், சண்டைகள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு இது என்னது திடீர்னு சண்டை வருது அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டுருக்கும். நல்லா கவனித்து பார்த்துட்டோன்னா திருஷ்டிங்கிறது ஒரு பிரதானமாக இருக்கும். இது வந்து தம்பதி திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த தம்பதியாக எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய திருஷ்டிகள் வரதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை யாராவது சொந்த பந்தங்கள் நம்மக்கிட்ட வந்திருப்பா, நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசியிருப்பேன், அதை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு திருஷ்டிகள், ஆஹா இவன் நன்னா இருக்காளே அப்படின்னு சொன்னாலே போது மாட்டோம். சரி இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சா போதும், அன்னையிலேருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனையாக இருந்துருக்கும். இந்த மாதிரி நிறைய திருஷ்டிகள் நம்ம லைஃப்பில் பட பட பார்த்துட்டேன்னா நம்மளால் அந்த ஒற்றுமைகள் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயும் வெளியில் கிளம்பும் போது கணவர் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிருவார், பின்னாடி மனைவி நடந்து வந்து வண்டியில் ஏறி போகிறத பார்க்க முடியும். சார் இதெல்லாம் உண்மையா? உண்மைங்க. கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவா. அனுபவபூர்வமாக உங்களுக்கு எத்தனை இருந்துன்னு இருக்கும், தொழில் ஸ்தாபனங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு வந்திருப்பேன், அதில் பார்த்துட்டுனா திருஷ்டி பட்டுடும். அந்த திருஷ்டி பட்டதுலேருந்து பெரிய உங்களுக்கு அந்த திருஷ்டியை நீக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபடணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி பார்த்துட்டேன்னா நீங்கள் தம்பதியாக வெளியில் போகும்பொழுது இருக்கக்கூடிய திருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கும். சில பேர் குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போவா, விசேஷத்துக்கு போவா, தப்புன்னு பார்த்துட்டேன்னா அன்றைக்கி வீட்டுக்கு வருவா, பெரிய சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த மாதிரி திருஷ்டிகள் தீர்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மை வைக்கிற வழக்கங்கள் இருக்கும், பெரியவங்களும் அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி பெண்கள் பார்த்துட்டேன்னா கண்ணுக்கு மையிடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் கட்டவரல் இருக்குல்ல அந்த நுனிப்பகுதியில் மையிட்டுக்கிறது, அதே மாதிரி கையினுடைய அந்த நுனிப்பகுதியில் மையிட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மையினா அந்த புள்ளி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதில் திருஷ்டிக்கு உண்டானதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி என்றைக்கும் நம்ம பெரியவங்க வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே கை கால் கழுவினதுக்கப்புறம் ஒரு திருஷ்டி சுற்றி போடுறதா வழக்கங்கள் எடுத்திருப்பா. இப்போ இருக்கிறவாள்லாம் அதை பண்ணுறது கிடையாது, தயவு செய்து அதை தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் வெளிநாட்டில் இல்லையே, ஏன் சார் நீங்கள் மட்டும் இதை சொல்கிறீங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுடைய கலாச்சாரம், ஆடை, ஆபரணங்கள், சுவர்ணங்கள், ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னா வெளிநாட்டுக்காரங்களே இந்தியன்ஸை பார்த்து பிரமிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய முகத்தோற்றமும், நம்ம ஒரு விசேஷங்கள் நடத்துகிறோம், அவாளே இன்னைக்கு கடைபிடிக்கிற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. நம்ம இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு இதை பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும்னு சொல்லுவாள். வீட்டுக்குள்ளே வந்தோடனே கை கால் கழுவினதுக்கப்புறம் ஒரு திருஷ்டி சுற்றி போடணும், ஒரு சின்ன கல்பூரத்தையே எடுத்து கூட நீங்கள் அழகாக சுற்றி அழகாக ஏற்றிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி திருஷ்டி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சார் அவள் வந்து டெய்லி திருஷ்டி எடுக்கக்கூடாது சொல்கிறா, இதெல்லாம் விட்டுடுங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உப்பு சுற்றி போடுற வழக்கங்கள். அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்பலை கட்டுறது, மாந்தலை கட்டுறது, வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுற்றி போடுறது, கை காலை சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா 1 ரூபா காயின் எடுத்து சுவாமிக்கு ஒழிஞ்சு வச்சு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் உண்டியில் போடுறது, இந்த வழக்கங்கள்லாம் தொடர்ந்து பெரியவங்க பண்ணிட்டு இருப்பா. இந்த வழக்கங்கள்லாம் நீங்களும் திரும்பியும் கடைபிடித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகும். தலைக்கு வந்தது தலபாகையோட போகுங்கிற கணக்காக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் சே இதை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற வழக்கங்கள் நமக்கு தெரியும். குறிப்பாக பெண்கள் இதை நீங்கள் கடைபிடிச்சேன்னா உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இந்த மாதிரி திருஷ்டிகள் தாங்க. திருஷ்டி எடுங்க, அது ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். சண்டைகள் பிரச்சனைகள்லாம் இல்லாத இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா மகேஷ். வேல் வேல் முருகன் வேல் முருகனுக்கு கரகரோ. நன்றி.